எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா துபாய். துபாய் அதாவது துபாய் வந்து தலைமையாகவும் துபாய் நாட்டு துபாய் நிறைய சொல்லுவாங்க. ஸோ துபாய் வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாநிலமாக இருக்கும், கேரளா ஆந்திரா அந்த மாநிலம் இருக்கோ அதே மாதிரி துபாய் ஒரு பார்க்கு தான். இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யுஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் திங்ஸ், அதாவது வந்து ஒரு மனிதன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாளைக்காக இருக்கட்டும் இல்லை மாதத்துக்காக இருக்கட்டும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ செலவு சம்பளம் இருந்தால் நம்ம இங்கே வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இங்கே வந்து மினிமம் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு செலவாகும், அதாவது உணவு இருக்கிறதுக்கும் உணவுக்காக மட்டும் செலவாகும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோன் பில், ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு 50 ரூபா செலவாகும் மாதத்துக்கு. ஸோ 300 ரூபா ஃபோனுக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு போயிடும். ஸோ இதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது வெளியில் சின்னதாக போகிறீங்க, ஏதாவது வந்து சும்மா ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளைங்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 150 ரூபா வச்சுக்கலாம். ஸோ மாதத்திற்கு 500 ரூபா இங்கே மட்டும் செலவாகும் சரிங்களா. ஸோ மாதத்திற்கு 500 ரூபா மட்டும் செலவாகும் உங்களுக்கு. 500 ரூபானா 100 காசுக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 கிராம் சாப்பி 1 ரூபாங்கிறது 100 காசில் 18 ரூபா 50 கிராம் வரும். ஸோ அது 500 ரூபான்னு எவ்வளோ ஆகும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காசுக்கு 500 ரூபா ஆகும். ஸோ உங்களோட சம்பளம் மினிமம் வந்து ஒரு 1500 ரூபா இருந்தால் மட்டுமே நீங்கள் வீட்டுக்கு ஒரு 15,000லேருந்து 18,000 வரைக்கும் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ இதை விட கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு ரூம், இதில் வந்து உங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா கம்பெனிலையும் மேக்ஸிமம் ரூம் கொடுத்துருவாங்க. ரூம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எந்த பிரச்சனையும் தெரியல. ரூம் தரல அப்படின்னா நீங்கள் ரூமுக்கும் தனியாக எங்கே போனாலுமே ஒரு மினிமம் 500 ரூபா செலவு வந்துருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ, அதாவது நம்ம ஊரில் 11 டீயோட விலை வந்து 1 கிராம், அதை 100 காசுக்கு 18 ரூபா 50 காசு. ஒரு வாழைப்பழத்தோட விலை என்ன பார்த்தீங்கன்னா 1 கிராம் அது 18 ரூபா 50 காசு. ஒரு வாட்டர் கேன், 1/4 லிட்டர் வாட்டர் கேன் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் அது வந்து 18 ரூபா 50 காசு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ். நீங்கள் நம்ம ஊரில் என்ன அத்தியாவசிய பொருள்லாம் வாங்கினா அதோட லிவிங் திங்ஸ் நிறையா இருக்கும். ஒரு ஆள் கடையில் சாப்பிட்ணும்னா இங்கே வந்து 100 காசுக்கு 200 ரூபா ஆகும் மினிமம் சாப்பிட்ணும் அப்படின்னா. அதாவது நான் 2 தோசை 2 இட்லி ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு 200 ரூபா ஆகும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் துபாயோட லிவிங் திங்ஸ். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.